Hi friends, let's learn the topic dominant epistasis. It is a kind of endogenic gene interaction. Gene-களுக்கிடையே நடைபெறுகிற இடைச்செயல்கள். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் டொமினன்ட் எபிஸ்டாசிஸ். இங்கே டொமினன்ட் எபிஸ்டாசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக குக்கர் பீட்டா பெப்போ பிளான்ல நடக்கிற ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட் தான் கொடுத்துருக்கோம். இந்த குக்கர் பீட்டா பெப்போனா எனது பூசணி தாவரம். பூசணி தாவரத்தோட ஃப்ரூட் கலர்ஸ் ஒயிட் ஃப்ரூட் கலரும் எல்லோ கலர் ஃப்ரூட்டும். இதை ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ஸை தான் பேரண்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் ஃப்ரூட்ஸுக்கான அலீல்ஸ் வந்து கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ, இதோட ரிசர்சிவ் அலீல்ஸ் ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. இது வந்து கலர்டு ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். க்ரீன் கலர் ஃப்ரூட்டுக்கான அலீல்ஸ் வந்து ஸ்மால் ஜி ஸ்மால் ஜி. கேபிட்டல் ஜி கேபிட்டல் ஜி வந்து எல்லோ கலர்டு ஃப்ரூட்டுக்கான அலீல்ஸ். இது வந்து டாமினன்ட். இந்த ஒயிட்டுக்கானது வந்து டாமினன்ட் அலீல்ஸ். ஸோ இங்கே வந்து ஒயிட் அண்ட் எல்லோ இதுதான் பேரண்ட்ஸ். இதை க்ராஸ் பாலினேஷன் பண்ணும்போது எஃப் ஒன் ஜெனரேஷனில் எல்லா ஃப்ரூட்டுமே ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டபிள்யூ இருக்குது, கேபிட்டல் ஜி இருக்குது. ஜியும் வந்து டாமினன்ட் ஜி. ஆனால் இந்த கேபிட்டல் ஜிக்கான பண்பு வந்து வெளிப்படலை. அது எதனாலேனா இந்த ஒயிட் கலருக்கான ஜீன் கேபிட்டல் டபிள்யூ வந்து இந்த ஜீனோட பண்பை மறைக்குது. அதனால் இந்த ஜீனை தான் வந்து எபிஸ்டாட்டிக் ஜீனுன்னு சொல்லுவோம். எந்த ஜீனோட பண்பு மறைக்கப்பட்டதோ அந்த ஜீன் வந்து ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். அதனால் இங்கே வந்து கேபிட்டல் ஜியோட பண்பு மறைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்மால் ஜி வந்து க்ரீன் கலருக்கானது, ஆனால் அது வந்து ரிசசிவ் ஸ்டேட்டில் தான் அப்பியர் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து இந்த கேபிட்டல் ஜீனுக்கான பண்பு மட்டும்தான் மறைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த கேபிட்டல் ஜி வந்து இங்கே ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன், இந்த ஜீன் வந்து எபிஸ்டாட்டிக் ஜீன். எபிஸ்டாசிஸ் என்ற வார்த்தை க்ரீக் வேர்ட்லேருந்து வந்தது. ஸோ அதனால் இது இதோட மீனிங் வந்து ஸ்டாண்டிங் ஓவர். இங்கே வந்து ஸ்டாண்டிங் ஓவர் பண்ணுற ஜீன் வந்து கேபிட்டல் டபிள்யூ. அது வந்து கேபிட்டல் ஜி அப்படின்னா பிக்மெண்ட் ஃபார்மேஷனை வந்து எஃபெக்ட் பண்ணுது. அதனால் எல்லோ கலர்டு ஃப்ரூட் வந்து இங்கே ஃபார்ம் ஆகலை. எஃப் ஒன் ஜெனரேஷன் பிளான்ஸை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது இதில் ஃபோர் டைப்ஸான கேமிக்ஸ் கிடைக்கும். கேபிட்டல் டபிள்யூ கேபிட்டல் ஜி கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் ஜி ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் ஜி ஸ்மால் டபிள்யூ ஸ்மால் ஜி. அப்படி ஃபோர் டைப்ஸான கேமிக்ஸ் கிடைக்கும். ஃபோர் டைப்ஸான கேமிக்ஸை செக்கர் போர்டில் போட்டு அதோட எஃப் டூ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். எஃப் டூ ஜெனரேஷனில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு செட் ஆஃப் கேமிக்ஸ் மேல் கேமிக்ஸ், இன்னொன்று வந்து ஃபீமேல் கேமிக்ஸ். இந்த எஃப் டூ ஜெனரேஷனில் ஃபினோடைப்பிக் ரேஷியோ 12:3:1 கிடைக்குது. 12 வந்து ஒயிட் ஃப்ரூட்டு, 3 வந்து எல்லோ கலர் ஃப்ரூட், 1 வந்து க்ரீன் ஃப்ரூட். இப்போது ஒரு டாமினன்ட் ஜீன் அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ எங்கெல்லாம் இருக்கோ, ஒரு கேபிட்டல் டபிள்யூ இல்லைன்னா ரெண்டு கேபிட்டல், அந்த டாமினன்ட் ஜீன் இருந்தாலே அந்த ஃப்ரூட் வந்து ஒயிட்டு தான். அது ரிசசிவ் ஸ்டேட்டில் இருக்கும்போது, ரெண்டு ஜீனும் ரிசசிவ் ஸ்டேட்டில் வரும்போது தான் எல்லோ கலர் அப்பியர் ஆகும். இந்த கேபிட்டல் ஜி இருந்துச்சுன்னா எல்லோ கலரோட ஃப்ரூட். ஆனால் எப்போ க்ரீன் கலர் அப்பியர் ஆகும், கேபிட்டல் ஜியும் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா எல்லா ஜீன்ஸும் ரிசசிவ் ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் க்ரீன் கலர் அப்பியர் ஆகும். இப்போது டோட்டலாக வந்து இங்கே வந்து ஒயிட் கலருக்கான இந்த டபிள்யூ ஜீன் இதோட பண்பை மெயினாக மறைக்குது, எல்லோ கலர். நெக்ஸ்ட் க்ரீன் கலருக்கான பண்பும் மறைக்கப்படுது. டோட்டலாக இங்கே எபிஸ்டாட்டிக் ஜீன் என்பது வந்து ஒயிட், ஒயிட்டுக்கான இந்த டபிள்யூ தான் வந்து எபிஸ்டாட்டிக் ஜீன். எந்த ஜீன்களோட பண்பு மறைக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன். ஆனால் இந்த ஜீனில் மறைக்கப்படுற இந்த க்ரீன் கலருக்கான ஜீன் ஒரே குரோமோசோமில் இருந்தாலும் மறைக்கப்படும், ஆர் மேபி டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் இருந்தாலும் அதோட பண்பு வந்து மறைக்கப்படும். இல்லைன்னா டிஃப்ரெண்ட் லோக்கஸில் இருக்கிற வேறு ஜீன்களோட பண்பு, ஒரு ஜீன் வந்து மற்ற ஜீனோட பண்பை மறைக்குது வேறு லோக்கஸ் அப்படின்னா வேறு பிளேஸில் இருக்க வேறு ஜீன்களோட பண்பை மறைக்குது. ஸோ அதை இது இங்கே வந்து டாமினன்ட் ஜீனால் மறைக்கப்படுறதுனால இந்த எபிஸ்டாசிஸை டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்ன்னு சொல்கிறோம். தேங்க்யூ.